ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, இந்த துதியை பூஜை அறையில் சொல்லுங்கள், பண கஷ்டமே வராது. நம்ம சித்த துதியினை ஒரு நாளைக்கு இருமுறை என்று ஒரு வருடம் வரை வீட்டு பூஜை அறையில் ஜபித்து வந்தால் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் முற்றிலும் மறைந்துவிடும். சித்தர் துதி. ஓம் அகஸ்தீசாய நமக, ஓம் நந்தீசாய நமக, ஓம் திருமூல தேவாய நமக, ஓம் கருவூர் தேவாய நமக, ஓம் ராமலிங்க தேவாய நமக. பணக்கஷ்டம் குறைவதற்கான எளிய பரிகாரங்கள் என்னவென்றால், காலை வேளையில் குளித்து முடித்தவுடன் சிறிது சர்க்கரையை எடுத்து வீட்டு வாசலின் வெளியே தூவிவிட வேண்டும். ஏனெனில் அந்த சர்க்கரை சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிட வரும்போது நமது கஷ்டங்கள் சிறிது சிறிதாக குறையுமாம். காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மனை வளர்பிறை அன்று சித்திரை நட்சத்திரத்தில் பட்டுப்புடவை சாற்றி வழிபட்டு வந்தால் கடன் சுமையிலிருந்து மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். வியாழக்கிழமை அன்று கொஞ்சம் குங்குமம் வாங்கி அதை வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் அல்லது தாயார் சன்னதியில் தொடர்ந்து 11 வாரங்கள் கொடுத்து வர வேண்டும். கோதுமையை அரைக்க கொடுக்கும் பொழுது அதில் 7 துளசி இலைகள் மற்றும் சிறிது குங்குமப்பூ சேர்த்து அரைக்க கொடுத்து வாங்க வேண்டும். அந்த மாவு வீட்டில் உள்ளவரை பண பிரச்சனையே இருக்காதாம். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி சன்னதியில் மல்லிகை பூ மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் கடன் மற்றும் பண கஷ்டங்கள் முற்றிலும் தீர்ந்து விடுமாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.